ஐந்து வயது பையனாக இருந்தால் கூட அவன் மாடு மேய்க்க போயிடும். தப்பு செஞ்சா சவுக்குல அடிப்பாங்க. அடிக்கிறது மட்டும் இல்ல, வாயில சாணியை கரைச்சு விட்டுருவாங்க. சவுக்கடி சாணிப்பாங்க. வயதுக்கு வந்த பெண்களை கண்ணி கழிப்பது இவர்கள் போன்ற நிகழ்ச்சி வந்தவர்கள் தான். இது கொடுமை நடந்தது தமிழ்நாட்டில். இன்னொன்று, ஜாக்கெட் போடக்கூடாது. ஜாக்கெட் போடாத உரத்தை தூக்கிட்டு இப்படி வரணும். அப்போ அவர்களுடைய மார்புகளை பார்த்து இவர்கள் கிண்டல் செய்வதும் பாலியல் வல்லுறவு செய்வதும் தொடர்ந்து நடந்தவும் திருமாவளவன் சொல்கிறாரே திருப்பி அடி என்று. அதை முதல் முதல் சொன்னவர் அவர் தான். ஏண்டி என்றால் ஏண்டா என்று திருப்பி கேள், திருப்பி அடி. கிட்டத்தட்ட 15,000 பேரை திரட்டி அங்கே மாநாடே நடத்தார். பண்ணையாட்களை அந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது, கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று 1939-39 காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. நெல் உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்னு அது ஆரம்பிச்சு இந்த கொலையில் ஏ ஒன்னா கிஃப்டா இருக்கிறாங்க. ஒரு காலத்துக்கு 6 படி நெல் கொடுத்துடணும். மற்ற இடங்களில் போன ஆண்டு என்ன கொடுத்ததோ அதற்கு 1/2 அதிகமாக கொடுக்க வேண்டும். இந்த சட்டம் பெங்கொடியை கீழே இறக்கு, நெல் உற்பத்தியாளர் கொடியை மேலே ஏற்று, இல்லைன்னா உனக்கு அபராதம். 250 ரூபா ஒரு ஊரில் ஒரு அபராதத்தை விதிக்கிறேன். விவசாயிகளுக்கு உருவாக அந்த காவல்துறை பண்ணையாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கு. விவசாயிகளுடைய உரிமைக்கு போராடிய விவசாயிகளை சுட்டு கொன்றது தான் இந்த திமுக அரசு. சமூக விடுதலை, பொருளாதார விலை, இடு விடுதலைக்கு போராடுகிற கட்சி அன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. இருந்தாலும் அது சின்னதாக இருந்தது. இன்றைய போல் நாம் தமிழர் கட்சி போல் அன்றைக்கு ஒரு பெரிய அமைப்பு இருந்திருந்தால் இளகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் இயக்குநருமான திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் குறித்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இந்த கீழ் வெண்மணி படுகொலை சம்பவம் வந்து இன்னைக்கு தமிழகத்திலுடைய நிறைய மக்கள் வந்து அதை படித்து தெரிஞ்சிருப்பாங்க, அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க பார்த்துருந்துருப்பாங்க. உண்மையில் கீழ்வெண்மணி படுகொலை நடந்ததுக்கு யார் காரணம்? இது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய சப்ஜெக்ட். இந்த டிசம்பர் 25 55 ஆண்டுகள் முடியுது. 1968 டிசம்பர் 25 இந்த கீழ்வெண்மணி சம்பவம் நடந்தது. இது இந்த இது அன்றைய ஒரு நாள் நிகழ்வாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. கீழ்வெண்மணி படுகொலை என்பது அன்றைய ஒரு நாள் நிகழ்வல்ல. அதுக்கு அந்த கீழ்த்தஞ்சை மாவட்டமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி இதனுடைய புவிசார், அதாவது அந்த மண்ணுக்கேற்ற அரசியலை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் தான் அந்த நெற்களஞ்சியம். நெற்களஞ்சியம் ஏன்னா அது கிட்டத்தட்ட 22 லட்சம் ஏக்கர்கள் சமதளத்தில் அது இருக்கு. நிலமாக ஒரே பார்வையில் நீங்கள் இருக்கிற நிலம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே முதல்ல ஆசியாவிலேயே சொல்லுவாங்க, இப்போ வேற எங்கேயாவது உருவாக்கப்பட்டு இருக்கலாம் தெரியல. நிலம் அங்கே தான் இருக்குது. அந்த நிலங்கள் யார் யார்கிட்ட இருக்குன்னா, ஒன்று மடாதிபதிகளிடம், இன்னொன்று மிராஸ்தார்கள் நிலக்கலார்கள் அவர்களிடம், இன்னொன்று ஜமீன்களிடம். மடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தருமாபுரம் மடம், திருவாடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள், சங்கர மடம், அகோலபி மடம், இந்த 5 மடங்களுக்கு 1000 ஏக்கர் இருக்கு. அதை மாதிரி வடபாதி மங்கலம் தியாகராஜா முதலியார் 15,000 ஏக்கருக்கு மேலே இருக்குது. குன்னியூர் சாம்பசிவாயர் இவர்கிட்ட 5,000 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தனிநபர்கள்ட்டையும் இருந்தது. ஆமாம், பூண்டி வாண்டையார், கபிஸ்தலம் மூப்பனார், ஐயா ஜிகே மூப்பனாராக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அவருக்கு 1000 ஏக்கர். அதுக்கப்புறம் மதுக்கூர் ஜமீன், பாப்பநாடு ஜமீன் இவர்களிடம் 1000 ஏக்கர். இவர்கள் தான் அந்த தஞ்சை மாவட்டத்திலேயே அவர்கள் வைத்தது தான் சட்டம். அப்படி தான் நிலங்கள் இருந்தது. நிலச்சுவாந்தாரர்களாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த நிலச்சுவாதாரர்கள் 2 பிரிவுகளாக இருக்கிறார்கள். சாம்பசிவாயர் சில பேர் எல்லாம் வந்து காங்கிரஸ்லேயும், சில பேர் நீதி கட்சின்னு சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்களாக இருக்காங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் 1931 கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்த ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற நிலத்தில் வாரம்னு சொல்லுவாங்க, குத்தகைன்னு சொல்லுவாங்க, இதன் மூலமாக உழக்கூடிய உழவர்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு 1/2 கூலி உயர்வு கொடுக்க வேண்டும், அங்கே இருக்கிற பண்ணையாட்களை அந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது, அவர்கள் உங்களிடம் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று 1939-39 காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் 1940 வங்காளத்தில் இந்த மாதிரி குத்தகைக்கு நிலம் ஓட்டுபவர் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் அறுவடையில் 1/2 நல்லா புரிஞ்சுக்கணும்,
மூன்று பகுதி விளையுதுன்னா அது ரெண்டு பகுதி அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஏன்னா உழைக்கிறதெல்லாம் அவங்க தான், ஒரு பகுதி மட்டும்தான் நிலச்சு வாழ்ந்தவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு அங்கே நிறைவேறி கொடுக்குறாங்க. அதை பண்ணிங்க தமிழ்நாட்டில் பண்ணுகிற போது அங்கேருந்த நிலம் வேற, இங்கேருந்த நிலவரம் வேற. இங்கே காலையில் ஒரு பண்ணையால் வேலைக்கு போனான்னா, அதாவது காலை 5 மணிக்கு போனான்னா இரவு 8 மணிக்கு தான் வர முடியும். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பமே வேலை செய்யணும். அன்றைக்கு ஒரு நாளைக்கு அரைப்படி நெல் தான் கூலியாக கொடுக்குறாங்க. அவங்க குடும்பமே வேலை செஞ்சால் கூட ஒரு வருட வருமானம் என்பது 160 ரூபாயிலிருந்து 170 ரூபாய் தான். அந்த குடும்பத்துக்கே நினச்சி பாருங்க, ஒரு ஆண்டுக்கு அப்படின்னா 365 நாளைக்கு நீங்கள் கணக்கு போடுங்க, 50 பைசா கூட வரல, 8 ஆம்பாங்க அப்போ இல்லையா, 50 பைசா கூட இல்லை. ஒரு குடும்பம் வேலை செஞ்சு 5 வயது பையனாக இருந்தால் கூட அவன் மாடு மேய்க்க போயிடணும். தப்பு செஞ்சால் சவுக்கில் அடிப்பாங்க. சவுக்கு அதுக்கே தனித்தனியாக விதவிதமாக செய்யப்பட்டிருந்தது. அடிக்கிறது மட்டும் இல்லை, வாயில் சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க, சவுக்கடி சாணிப்பால். அந்த குடும்பங்கள்லாம் தாங்கிட்டு தான் அந்த விவசாய கூலிகள் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த நிலையை போக்கப்பட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முடிவு எடுத்து பிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய பிஎஸ் சீனிவாசராவை அந்த பகுதிக்கு அனுப்புகிறார்கள். அவர் யார்? இது தமிழ்நாட்டிலே பிறக்கல, அவர் பிறப்பால் கன்னடன், அது ஐயர். காவிரி எங்கே தோணுதோ அங்கேருந்து காவிரியின் கடைமடி பகுதியான தஞ்சாவூரினுடைய உழவரின் உரிமை மீட்க இங்கே அனுப்பப்பட்டவர். அவர் வந்து தான் இந்த மக்களை எல்லாம் திருப்பி 1942 தென்பறை கிராமத்தில் செங்கோடி சங்கம், கிசான் சங்கம், விவசாயிகள் சங்கம் என்றே உருவாக்குகிறார். அதுவே இங்கே இருக்கிற யாருக்கும், இங்கே இருக்கிற இலக்கலாளர்களுக்கு பிடிக்கல. ஆமாம், இந்த விவசாய கூலிகளை போல ஒன்றிணைக்கிறார். ஆமாம், ஒன்றிணைக்கிறார். அவர் தான் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரே, திருப்பி அடி என்று. அதை முதன் முதல் சொன்னவர் அவர் தான். நான் அண்ணன் திருமாவளவன் பிறந்திருக்க மாட்டார். ஏண்டா என்ற ஏண்டி என்றால் ஏண்டா என்று திருப்பி கேள், திருப்பி அடி, கூணனாக இருக்காதே, நிமிர்ந்து நட, ஊமையாக இருக்காதே, பேசு என்ற வாசகங்களை முன்வைத்து அவர்கள் சங்கம் கட்டுறார். கிட்டத்தட்ட 15,000 பேரை திரட்டி அங்கே மாநாடே நடத்துகிறார். அது இந்த நில சுவாந்தார்களுக்கு ஜமீன்தார்களுக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. இப்படி வரும்போது முத்தரப்பு பேச்சுவார்த்தை அந்த மாநாட்டின் மூலமாக செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு களம், ஒரு களங்கிறது 12 மரக்கால். மரக்கால்னால் அவங்களுக்கு தெரியும், 4 படி சேர்ந்தால் ஒரு மரக்கால். அவங்களுக்கு ஒரு களம் என்பது 12 மரக்கால் அறுவடை செய்து கொடுத்தால் இவர்களுக்கு 6 படி கொடுக்கணும்னு போராடுறாங்க. அவங்க 5 படி தான் தராங்க. அப்புறம் 5.5 படி அது முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கணும், முத்தரப்புனா நிலக்கலார்கள், விவசாயிகள், அரசு அதிகாரிகள். இவர்கள் பேசுகிற போது இவர்கள் நினைச்சா, இந்த பண்ண இவங்க முதலாளிகள் நினைச்சா அவங்களை நிலத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடாது, அவர்களை சவுக்கில் சாணிப்பால் அடித்து சாணிப்பால் ஊற்றக்கூடாது, வார குத்தகைக்கான உரிமையை அவர்கள் கொடுத்து விடணும்னு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதை அவங்க முன்னாடி ஊன்னு சொல்லிட்டு வந்த ஜமீன்தார்களும் நிலக்கலார்களும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதாவது மக்களுக்கு திருப்பி கொடுக்கல. திருப்பி இவங்க போராடுறாங்க. தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துட்டு அப்பலாம் 42 நடக்குது, 44 நடக்குது, 46 நடக்குது. இந்த போராட்டங்கள் எல்லாத்துக்கும் அவர் தலைமை ஏற்று நடத்துறாரு. சீனிவாச ராவ் தான் அன்றைக்கு வந்து பிரிக்கப்படாத கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஆமாம். அது காரணம் ஏஐடிசி அப்போ 1920 இந்தியாவிலே ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய ஒரு பகுதி தான் இந்த கிசான் விவசாயிகள் சங்கம். தொடர்ச்சியான போராட்டம் நடக்குது. அப்போ 45-46 காலகட்டத்திலேயே போராடிய தோழர்களை இவர்கள் கொள்றாங்க. சில பேர்த்த திருச்சி சிறையில் விவசாயிகள் போராட்டத்தில் கலப்பால் குப்பு என்பவரை விஷம் கொடுத்து கொள்கிறார்கள். உடம்பு சரியில்லை, மருந்து கொடுத்து விஷம் கொடுத்து கொள்கிறாங்க. சாமோனோட சிவராமன், வாட்டாக்குடி இரணி, இதெல்லாம் இந்த போராட்டத்தினுடைய முன்கள தளபதிகளாக அங்கே இருந்தாங்க. தஞ்சாவூர் இந்த வாட்டாக்குடி இரணி என்றவர் அங்கே போராட்டத்தில், அவர் வந்து சிங்கப்பூரில் இருந்து திருப்பி இங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. அவர்களை இந்த அரசும் இவங்களும் கொள்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அங்கே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அப்போ இருக்கிற அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் விவசாயிகள் படுகிற இன்னல்களை கொண்டு அவர்களுக்கு சில உதவிகள் செய்தார் என்பதற்காக இவங்க, அவர்கள்லாம் இந்தியாவினுடைய அதிகாரிகள், இந்திய அதிகாரிகள். ஏன்னா அப்போ நாடு சுதந்திரம் அடையல, அவர்களை மாற்ற வேண்டும் என்று இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த, நீதி கட்சியை சேர்ந்த நிலக்கலாப்பு போராடுகிறார். ஒரு பக்கம் வெள்ளையனே வெளியேறுன்னு போடுறாரா, இவங்க இந்தியர் அதிகாரிகளை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் வெள்ளைக்கார அதிகாரிகளை கொண்டு வச்சு நியமித்திருக்கிறார். எப்படி ஒரு முரண்பாடாக இருக்குது பாருங்க. வெள்ளைக்காரனா வெளியேறுங்கிறான்,
ஆனால் இங்கே இந்திய அதிகாரி எடுத்துக்கிட்டு வெள்ளைக்காரனை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ தான் ஏன்னா இவங்க தான் 1939-45 வரைக்கும் நடந்த இரண்டாம் உலகப் போருக்கு வெள்ளைக்காரங்களுடன் சேர்ந்துக்கொண்டு திவான் பகதூர், ராவ் பகதூர் என்ற பட்டங்களை பெற்றுக்கொண்டு அந்த இரண்டாம் உலகப் போருக்கு நிதி அளித்தவர்கள் இவர்கள். அங்கே அந்த நிலச்சி வந்தார்கள். அதனால தான் இவங்களுக்கு இவ்வளவு நிலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1000 ஏக்கர் நிலங்கள் ஒரு தனி மனிதனுக்கு எப்படி கிடைக்கும், மடங்கள் எப்படி கிடைக்கும்? இல்லை, நிலவரம்பு சட்டப்படி பிற்காலங்களில் நில உச்சவரம்பு சட்டங்கிறது 1953 வந்தது. இதெல்லாம் அதுக்கு முன்னே நடந்துகிட்டு இருக்குது. இந்திய சுதந்திரம் அடையாததுக்கு முன்பு இவ்வளவு பிரச்சனைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து அந்த மக்களை சங்கம் கட்டி போராடியவர் பி.சி. சீனிவாசராவ். செங்கோடி சங்கம் எல்லா ஊர்லேயும் செங்கோடி பறக்கும். அப்போ இதுக்கு பிறகு சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைந்த பிறகு திராவிட இயக்கமும் திராவிட விவசாயிகள் சங்கம் அப்படின்னு 1953 ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பெரிய அளவில் போராடுவோம். இதில் வந்து மக்களை தயார்படுத்தி அணி திரட்டி அரசியல்படுத்தி போராடியது முதல் செங்கொடி சங்கம் தான். இங்கே போராடுகிற போது இவங்க நெல் உற்பத்தியாளர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. யார்? திராவிட கட்சிகள். திராவிட கட்சிகள் இல்லை, இந்த நிலச்சுவாந்தார். நிலச்சுவாந்தார் இவங்களா ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. நெல் உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்னு அதை ஆரம்பித்து அதில் இன்றைக்கு இந்த வேலை இந்த கொலையில் A1 அகிஷ்டா இருக்கிற முதன்மை குற்றவாளியாக இருக்கிற கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை தலைவராக்கி அதுக்கு முன்னாடி இருக்க சங்க தலைவருக்கு சங்கத்தை உற்பத்தி பண்ணி அவருக்கு ஜீப் தர ஜீப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஐயா சிவாஜி கணேசன்லாம் கலந்துருக்கார் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில். இப்போ இவங்க நெல் உற்பத்தியாளர் சங்கத்துடைய நோக்கம் என்னென்னா, போராடுகிற விவசாயிகளை அவர்கள் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவது, அடிப்பது, வீட்டுக்கு போய் கூரையை பிச்சு போடுறது. ஓ, கூரையை பிச்சு போடுறது மேலே. ஆமாம், கூரையை பிச்சு போடுறது, கதவை பிடிக்கிட்டு வந்துடுறது. அவர்களுடைய நிலத்தில் குடியிருக்கும் போதே பூமியில் எதையும் பதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் எழுதப்படாத சட்டம் போட்டிருக்காங்க. அம்மி உரல் கூட பூமியில் பதிக்கப்படக்கூடாது, கதவு வைக்கக்கூடாது. உன்னை போனால் அப்போ பூமிக்கு மேலே தான் தூக்கிட்டு போயிடணும். இதை விட கொடுமை, முதல் பத்திரிகை தாம்பூலம் அவங்களுக்கு தான். உனப்பெல்லாம் பத்திரிகை எடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் கல்யாணம்னா வெத்தல பாக்கு கொடுத்து ஐயா பொண்ணுக்கு கல்யாணம், என் பையனுக்கு கல்யாணம்னாங்க. இதை விட ரொம்ப அசிங்கமான விஷயம், வயதுக்கு வந்த பெண்களை கண்ணி கழிப்பது இவர்கள் போன்ற நிலச்சி வந்தவர்கள் தான். இது இந்த கொடுமை நடந்தது தமிழ்நாட்டில். விவசாய கூலிகள், விவசாய கூலிகளுடைய பிள்ளைகளை மனைவிகளை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள். இதெல்லாம் நடந்தது. இன்னொன்று, ஜாக்கெட் போடக்கூடாது. ஜாக்கெட் போடாத உரத்தை தூக்கிட்டு இப்படி வரணும். அப்போ அவர்களுடைய மார்க்கங்களை பார்த்து இவர்கள் கிண்டல் செய்வதும் பாலியல் வல்லுறவு செய்வதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் மீட்டெடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி தான், செங்கொடி சங்கம் தான். அப்போ இந்த நெல் உற்பத்தியாளர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அறுவடை. ஏன் டிசம்பர் மாதம் இதெல்லாம் நடக்குன்னா, அப்போ தான் அறுவடை காலகட்டம். அறுவடை காலகட்டம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு தரையும் இந்த பிரச்சனை நடக்கும். அப்போ ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்குது. ரங்கபாஷ்யம்ங்கிற ஒரு கலை ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் நடந்து 6 படி கூலி கொடுத்துடணும் ஒரு களத்துக்கு. ஒரு நபருக்கா இல்லை ஒரு குடும்பத்துக்கு? இல்லை, அதாவது என்னென்னா, அது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு நிலங்கள் அதிகமாக இருக்குன்னா ஒரு குழுவே அது வேலை செய்யும். அவங்க பிரித்து எடுத்துவாங்க. அவங்க பிரித்து எடுத்து களம் அடித்தா ஒரு 100 பேர் 200 பேர் வேலை செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கணக்கான ஏக்கர், 500 கணக்கான ஏக்கர், 100 கணக்கான ஏக்கர் அறுவடை செய்த போது அதில் 12 மரக்கால்ல ஒரு களம், ஒரு களத்துக்கு 6 படி நெல் கொடுத்துடணும். மற்ற இடங்களில் போன ஆண்டு என்ன கொடுத்ததோ அதற்கு 1/2 படி அதிகமாக கொடுக்க வேண்டும். இந்த சட்டம் கீழ்த்தஞ்சைக்கு மட்டும்தான், அதுவும் 1 ஆண்டுக்கு மட்டும்தான் அறிவிக்கிறாங்க. அவர் முன்னால் ஒத்துக்கொண்டவர்கள் அதை தர மறுக்கிறார்கள். அப்பொழுது ஒரே ஒரு நிலச்சுவார்ந்தார் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊரில் கொடுத்துறார் 6 படி. கொடுத்த உடனே இந்த மிராஸ்தார்லாம் அவரை போய் சண்டைக்கு போய் அடிக்க போய் பெரிய பிரச்சனையாகும். அப்போ நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு தொழிலாளர்கள் சொல்லுகிற போது வெளியூர்லேருந்து கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க. வெளியூர்லேருந்து? ஆமாம், வெளியூர்லேருந்து வேலை செஞ்சவங்களை கேள்விப்பட்டு இவங்க போகும்போது சண்டை வருது. அப்போ ஒருத்தரை தகராறுல கொண்டுடுறாங்க. இன்னும் இதுக்கு நடக்கிறது முன்னே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் இந்த இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கிராமங்களுக்கு சென்று நீ கொடியை செங்கொடியை கீழே இறக்கு, நெல் உற்பத்தியாளர் கொடியை மேலே ஏற்று, இல்லைன்னா உனக்கு அபராதம் அப்படின்னு 250 ரூபா ஒரு ஊரில் ஒரு அபராதத்தை விதிக்கிறாங்க. அவர் முனுசாமிங்கிற அவர் ஊர் அந்த குழுக்களினுடைய தலைவராக இருக்கார். அவருடைய தேநீர் கடையில் போய் சண்டை கட்டுறாங்க. இந்த கொடியை இறக்கு, என் கொடியை தானே, உயிரே போனாலும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம், எங்களுடைய உரிமையை எங்களுடைய தன்மானத்தை மீட்டெடுத்தது இந்த கொடி தான், இதை செய்ய மாட்டேங்கும் போது 250 ரூபா கேட்டு ஆள் அனுப்புகிறாங்க. அது தரமாட்டேன்னு சொல்லும் போது அங்கே இருக்க இளைஞர்கள்லாம் கூடி அப்படி நடந்த ஒரு தகராறுலாம் பக்ரிசாமி அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டுடுறாங்க. இந்த இவர் எப்படா கொண்டான், இவங்களுக்கு என்னென்னா, கூலி மட்டும் இல்லை, ஏடா பல்லா பையன் பரப்பையெல்லாம் நம்மளை எழுத்து பேசுகிறான், இதெல்லாம் அதில் இருக்குது. நீங்கள் எழுதுகிற, நீங்கள் ஐயா மணியரசன் எழுதின புத்தகம், ஐயா அங்கே மாவட்ட செயலாளர் அந்த ஐயா வீரையன் எழுதின புத்தகம்,
கீழே தீனி பாட்டாளி அவர்கள் எழுதுகிற புத்தகம் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆவணமாக இருக்குது. இதை போ இதை கேள்விப்பட்டு என்னடா இவனை வந்து ஏற்றி பேசுகிறானு கூலி கேட்குறான் தன்மானத்தை பேசுகிறான்னு சொல்லி நம்ம வெறும் 44 பேர் செத்தான் 42 பேர் செத்தாங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பின்புலத்தில் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவர்கள் நாயுடு வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து அந்த ஊர்லேயே சாயந்தரம் 5:30 காவல்துறையில் வண்டியில் வந்திருக்காங்க. அன்னைக்கெல்லாம் காவல்துறை வந்து ப்ளூ கலர் வண்டி இருக்கும், அதில் வந்து இறங்கி இதில் முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது 67 தான் முதல் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ அண்ணாதுரை அவர்கள் கிசான் காவல்துறை என்று உருவாக்குகிறார். அந்த தஞ்சை ஜில்லா மாவட்டத்திற்கு மட்டும் கிசான் காவல்துறை என்றால் விவசாய போலீஸ் குறிப்பாக அங்கே விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு பல வருஷமா, அதை கட்டுப்படுத்துறதுக்காக விவசாயிகளுக்கு உருவாக அந்த காவல்துறை விவசாய பண்ணையார்களுக்கு உறுதுணையாக இருக்கு. அப்போ நடந்த பூந்தாளங்குடிங்கிற ஒரு ஊரில் தான் ஒரு விவசாயி முதல் முறையாக இந்த திமுக அரசு சுட்டுக் கொள்கிறது. விவசாயிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை அன்றைக்கு துணை ஆய்வாளராக இருந்த சப்இன்ஸ்பெக்டர் பாண்டியன்பர் ஒரு விவசாயி சுட்டுக் கொள்கிறார். முதல் முதலாக ஆட்சிக்கு வந்து விவசாயியினுடைய உரிமைக்கு போராடிய விவசாயிகளை சுட்டு கொன்றது தான் இந்த திமுக அரசு. அது அங்கே தொடக்கம், அது எங்கள் ஊர் வரைக்கும் நீடிக்குது. தஞ்சாவூருக்கும் சேலத்துக்கு என்ன சம்பந்தம்? 71 நடந்த விவசாயிகள் போராட்டத்தை 17 பேரை இந்த திமுக அரசு சுட்டு கொன்றது எப்போ நடந்தது பாருங்கள். 68 தொடர்ச்சியாக அவங்க சுட்டு கொண்டுடுறாங்க, கலவரமாகுது. அதுக்கு பிறகு இந்த சண்டையில் அவங்க கோபாலகிருஷ்ண அடி இவங்களும் காவல்துறையில் வந்து இறங்கி சுடுறாங்க. 12 பேர்த்தை சுட்டு இருக்கிறாங்க போராடிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள், போராடி கொண்டு இருக்க விவசாயிகள். இதெல்லாம் தெரிஞ்சு இளைஞர்கள் பக்கத்தூருக்கு போகிறாங்க, இது மாதிரி பக்கரி சாமியை நம்ம கொண்டுட்டோம், இது மாதிரி நடந்த தகராறுல அடிதடி ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் வந்து எங்களை வந்து அபராதம் கேட்குறாங்க, இது எந்த பிரச்சனையான்னு சொல்லிட்டு இளைஞர்கள்லாம் அந்தந்த ஊருக்கு போய் தோழர்களை கூப்பிட போகிறாங்க. அன்றைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு கோழிக்கோட்டில் நடக்குது. அதுக்கு முன்னே ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தது. 63 சீன போருக்கு அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று இரண்டாக பிரிந்து விட்டது. அந்த கோழிக்கோட்டில் நடந்த மாநாட்டுக்கு தோழர்கள்லாம் போனதால் அங்கே இல்லை பெரும்பாலும். அப்போ இவங்க உள்ளே வந்து அடிக்கிறாங்க, சுடுறாங்க, அந்த குத்திட்டியில் குத்துறாங்க. மக்கள் என்ன பண்ணுறது, ஓடும் போது ராமையா அவர்களுடைய வீடு, அதான் ராமையா குடிசைன்னு ஒரு ஆவணப்படமே வந்து அதில் போய் போகிறாங்க. உள்ளே போந்தவொடனே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வெளியே தாப்பால் போட்டு அவங்க நோக்கம் திட்டமிட்டே வந்திருக்காங்க. உள்ளே இருக்கிற பெண்கள், 19 பெண்கள், 20 குழந்தைகள், 13 வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகள், 20 பேர், 5 ஆண்கள் வயதானவர்கள் உள்ளே இருக்கும்போது கொளுத்திடுறாங்க. இதை கொளுத்தி அங்கே இருக்க குழந்தை செத்துடக்கூடாதுன்னு ஒரு அம்மா தூக்கி குழந்தையை வெளியே போடுது. அந்த குழந்தையை கூட பிடிச்சி வெட்டி திருப்பி உள்ளே போடுறாங்கன்னா இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது பாருங்க. இந்த மக்களை எப்படியாவது அடிச்சு ஒழிச்சு ஒழிச்சிடணும் அப்படிங்கிற திட்டமே இருக்கு. அவங்க இறந்த பிறகு அதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கும்போது ஒரு தாய் தன் குழந்தை நெருக்கப்பட்டக்கூடாதுன்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை தன் தாயின் மார்பிலேயே வச்சு செத்து. இதுதான் இவங்க இப்படியே நடந்து இந்த அரசு, இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு இதில் என்ன ஒரு இதுன்னு பாருங்கள், இவங்க கொண்டுடுறாங்க, காவல் நிலையத்தில் போய் கொடுக்குறாங்க, புகார் கொடுக்குறாங்க. முதல்ல போய் இவங்களே கொடுத்துட்றாங்க, யார் வந்து இந்த மக்களை கொன்றார்களோ அவர்கள் ஒரு இது. அதுக்கப்புறம் தோழர்கள் போய் கொடுக்குறாங்க. 3 இது ஏற்கப்பட்டு என்ன நடந்ததுன்னு கேளுங்க, இவங்களை விடுதலை பண்ணி விடுகிறது இந்த அரசு. முதல்ல நாகைமன்றத்தில் 2 பேர்த்துக்கு 10 காவல் தண்டனை, மீதி எல்லாம் விடுதலை செய்யுது. ஆனால் பக்ரிசாமின்னு ஒருவரை கொலை செய்த தோழர்கள் 23 பேர், இதுலேயும் 23 பேர் அரசு என்ன பண்ணுது, 2 பேருக்கும் சரிபாதியாக போடுவோம், என்னத்தில் சரி பார்ப்பாரு. பாதிக்கப்பட்டவங்க 44 பேர் எரித்து கொண்டது வந்து இன்னைக்கு போட்டு அவர்கள் 2 பேரை தவிர மீதி எல்லாம் விடுதலை செய்யப்படுகிறார்கள். 10 கண்காணி போட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். எங்கள் கீழ்கோட்டில், இதில் கீழ்கோட்டில் அத்தனை பேர்த்துக்கும் 2 பேர்த்துக்கு வாழ்நாள் இது ஜாமீனே கொடுக்கல, 4 தொடர்ந்து சிறையில் வச்சிருக்காங்க. ஒருவரை கொன்றவனுக்கு, அதுவும் வந்து கும்பல்ல அவன் பண்ணிய அராஜகத்தை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த கொலை நடத்தப்பட்டது. இது திட்டமிட்டு கொலை. எஃப்ஐஆர்ல கூட என்ன எழுதுறாங்க காவல்துறைனா, தீப்பிடித்த வீட்டில் இருந்தவர்கள், தீப்பிடித்த வீட்டில் இறந்தவர்கள், தீ வைக்கப்பட்ட நேரத்தில் தீப்பிடித்தன். இதை வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வருகிற போது அந்த ஜட்ஜி சொல்றாரு, இவர்களையும் பார்க்கும்போது இவர்கள் நிறையாக நிலம் வைத்திருக்கிறார்கள், பெரிய பணக்காரர்கள், அதுவும் முதல் குற்றவாளியாக கருதப்படுகிற கோபாலகிருஷ்ண நாயுடு அவர்கள் சொந்தமாக கார் வைத்திருக்கிறார், அவரே நடந்து வந்து தீ வைத்தார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, இவர் பணக்காரர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் ஒரு ஜட்ஜி சொல்றாரு, பாருங்க சொல்லி அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். அது விடுதலை செய்யும் போது
இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியாக எழுதியாக இருந்த ஐயா ஜி கே உறுப்பினர்கள் தான் அவரை வரவேற்று கூப்பிட்டு வந்து ஐயா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விருந்து வைத்தார்கள் கூட சொல்கிறாங்க. சில இடத்துல அந்த பதிவு இருக்குது. அப்படி திட்டமிட்டு இதை, ஆனால் நாங்கள் என்னவா பார்க்குறோம்னா, இது வர்க்க கொலையோ சமூக நீதிக்காக நடந்த கொலையோ இல்லை. கம்யூனிஸ்டுகள் வர்க்கமாகத்தான் பார்ப்பார்கள், திராவிட இயக்கங்கள் அதை சமூக நீதியாகத்தான் பார்ப்பார்கள். இன்னைக்கு சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய இன்னைக்கு அந்த திராவிட அரசும் இல்லை பெரியார் அவரும் இந்த இந்த சம்பவத்துக்கு வந்து எந்த வித கருத்தும் தெரிவிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது இதை நீ எப்படி, இதை எதையும் நான் சொல்லல. காரணம் என்னன்னா, அன்றைக்கு 44 46 போராட்டம் நடக்கும்போது திராவிடர் கழகமே 44 தான் ஆரம்பிக்கப்படுது. சேலத்தில் திராவிடர் கழகம் 44 ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 42 செங்கோடி இயக்கம் அங்கே துவங்கப்பட்டது தென்பரை கிராமத்தில். இவர்கள் 53 தான் திராவிடர் விவசாயிகள் சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறார்கள். அன்றைக்கு அந்த பகுதியினுடைய தீவிரமாக செயல்பட்ட ஆக்கோ கஸ்தூரி ரங்கன், ஏகேகேன்னு சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன், ஆக்கோ கஸ்தூரி ரங்கன் அவர்கள் திராவிட விவசாயிகள் சங்கத்தில் பெரிய அளவுக்கு போராடுகிறார். அந்த நீதி கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய, காங்கிரஸில் இருக்கிற பெரிய பெரிய ஜமீன்தார்கள் எல்லாம் ஐயா பெரியாருக்கு நண்பர்கள். இதை நான் சொல்ல அவர் சொல்கிறார். 67 இவர்கள் காங்கிரஸை ஆதரிக்கிறார் ஐயா பெரியார் அவர்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் உள்ள நிலைச்சு வாழ்ந்தார்கள் தான் இந்த மக்களை அடிமைப்படுத்தி வைக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக தான் கஸ்தூரி ரங்கன் போன்ற திராவிட விவசாய சங்கம் போராடுகிறார்கள். அவர்கள் போய் பெரியாரை பார்த்து சொன்ன பிறகு, கஸ்தூரி ரங்கனுடைய செயல்பாட்டிற்கும் திராவிடர் கழகத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று அவர் பெரியார் அறிவிக்கிறார். இவர் போய் கேட்குறாரு, ஆமாம் நான் சொல்கிறத கேட்டால் கேள்வி இஷ்டப்பட்டா இது இல்லைன்னா போயிடுங்கிறார். அன்றே அந்த கட்சியிலிருந்து விடுபட்டு வந்து இவர்களெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேருகிறார்கள். பெரியார் இந்த இது நடந்த பிறகு, அவர் உடம்பு சரியில்லாத மருத்துவமனையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க, ஆனால் நடந்து 2-3 கழித்து குடியரசில் வந்ததை ஐயா ஆணைமுத்தவர்கள் தொகுத்திருக்கிறார். கூலி உயர்வு என்பது கம்யூனிஸ்டுகளால் பெற்றுத்தரப்படுவது இல்லை, அது அன்றைய பொருளாதார நிலை வைத்து கூலி உயர்வு ஏற்படுகிறது, போராட்டத்தால் ஒன்றும் விளையாது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த நாட்டில் காங்கிரஸ் திமுக மட்டும்தான் ஒரு கட்சியாக இருக்க வேண்டும், சாதி கட்சிகள் அதாவது சமுதாய கட்சிகள் துவக்கப்பட வேண்டுமானால் இவர்கள் எந்த பொது சொத்துக்கும் சேதம் விளைவிக்க மாட்டார்கள் என்ற வாக்குமூலத்தை வாங்கி கொண்டு ஓராண்டுக்கு 2 3 6 தொடர்ந்து நடந்து பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்காமல் இருந்தால் அவர்களை அங்கீகரிக்கலாம். கம்யூனிஸ்ட் என்ற பெயரில் எந்த கட்சியும் ஆரம்பிக்கக்கூடாது என்று ஐயா பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். இல்லை, இன்னைக்கு உள்ள மக்களுக்கு வந்து இன்னைக்கு கீழ் வெண்மணி படுகொலை சம்பவம் நடந்தது மட்டும்தான் தெரியும். ஆனால் அன்றைய நிலைக்கு யாருடைய அரசியல் ஆதாயத்திற்காக இன்னைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படலை அப்படின்னு யார் உங்களுக்கு தான் தெரியுது. காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும்பான்மையாக இருந்த ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக, மட உரிமையாளருக்கு ஆதரவாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. பணம் உள்ளவர்கள் தான் வாழ முடியும் ஆள முடியும் என்ற நிலை அன்று இருந்தது. 1952 தான் பொதுத் தேர்தல், வயது வந்தவரெல்லாம் ஓட்டு போகலாம். அதுக்கு முன்னே அப்படி கிடையாது. உங்களுக்கு சொத்துரிமை வேண்டி ஏதாவது ஒரு வரி கட்டிக்கணும், வீட்டு வரி கட்டிக்கணும், இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு சைக்கிள் வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு இது இருந்தது. அப்போ இவர்கள் வந்து ஆளுகிற நபர்களுக்கு அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக தான் இது இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கான நியாயம் வந்து வழங்கப்படலை, வழங்கப்படவே இல்லை. அதான் நீங்கள் ஒருத்தனை கொண்டவனுக்கு 23 பேர் மேலே வழக்கு, 44 பேரை கொண்ட ஒரு பெரும் கும்பலுக்கு விடுதலை. அன்றைக்கு மேல்முறையீடு செய்ய சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய் திராவிட முன்னேற்ற கழக முதல்வராக இருந்த கலைஞரன் சொல்கிறது அவர் செய்யவில்லை. இவர்களாவது செய்தார் என்றால் இவர்களும் செய்யவில்லை. இப்போ 44 பேரும் தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு இருந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்களா? அது தீப்பிடித்து விட்டது வீடு, தீ வைக்கவில்லை, தீப்பிடித்து விட்டதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுமை உலகத்தில் எங்கே வேணுங்களா, எல்லா பத்திரிகைகளும் அன்றைக்கு எழுதியது. அதற்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு இருக்கிற அரசியல் தான் ரொம்ப முக்கியம். இந்த 44 பேர் சொன்ன நினைவிடம் கட்டி அதை இன்ற வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுகிறது போய், அது மார்க்சிஸ்ட் கட்சி தனக்கான சொந்தமாகவே அது வரைக்கும் கொண்டாடுகிறது. வேற எந்த கட்சிக்காரங்களும் கொண்டாடுறது அதை அனுமதிக்கிறது இல்லை, பெரிய சண்டை வந்துட்டு. அதுக்கு பிறகு 8 கழித்து 68 நடந்து 12 வந்து 1980 அந்த 44 உயிர்கள் பலி கொண்டது அல்லவா, அந்த குடும்பத்தை சார்ந்த நந்தன் என்ற ஒருவர் அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய எதிர்ப்பதில் அமல்ராஜ், இன்னும் ஒரு 5 மார்க்சிய லெனினிய தோழர்கள் நீதிமன்றத்தில் கிடைக்காத நீதியை மக்கள் மன்றத்தில் பெற்றுவிட்டார்கள். கோபாலகிருஷ்ண நாயுடை வெட்டி கொன்று விட்டார்கள். அப்போ அந்த நந்தனை காவல்துறை பிடித்து, அந்த நந்தன் யார்னா அன்னைக்கு தப்பிச்சு போய் 13 எங்கள் கீழ்வெண்மொழி நடக்கும்போது 13 போய் பதுங்கி தன் உயிரை பார்த்து கொண்டிருந்தார்
12 வருடம் காத்திருந்து 25 வயதில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் மார்க்சிய லெனினிய குழுவுடன் சேர்ந்து அந்த பழியை தீர்த்து கொண்டார்கள். 12 ஆண்டுகள் காத்திருந்து அதற்கு பிறகு அந்த நந்தனை காவல்துறை சித்திரவதை செய்து அவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு உதவி இல்லாமல், காரணம் என்னென்னா இவர் கொலை செஞ்ச இந்த இதில் ஈடுபட்டவுடனே கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எங்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவித்து அவர் திருப்பி மனம் நின்று போய் ஏடிஎம்கேவில் சேர்ந்து அவர் எங்கள் உறவினர்கள் தான், நாங்கள் கொண்டாட போகும்போது இவங்க விடாத, அதுக்கப்புறம் எஸ்டி சோமசுந்தரம் அங்கிருந்த பகுதியில் ஆட்கள்லாம் போய் கொண்டாடி அதை காழ்ப்புணர்ச்சி வைத்து கொண்டு அங்கே இருக்க கட்சிக்காரர்களை தூண்டி நந்தனையும் கொலை செய்து விட்டார்கள். ஆனால் இது நடந்தது வந்து எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க இது வர்க்க விடுதலைக்காக போராடுறது, சமூக விடுதலைக்காக போராடணும். ஆனால் அது ஒரு இனப்படுகொலை. இனப்படுகொலை அத்தனை பேரும் தமிழர்கள், அத்தனை பேரும் தமிழர்கள் இல்லை. நீங்கள் பொதுவான கொலைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதுவும் ஆதி தமிழர்கள் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 18 பேர், 26 பேர் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், 2 ஆதி தமிழர்களையும் ஆதிக்க சாதியினர், அதுவும் மாற்று இனத்தார், அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு, அவங்க கிருஷ்ணசாமி நாயுடு, உள்ள ராமானுஜ நாயுடு, பல நாயுடுகள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஒரு தமிழன் உரிமை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் இவர்களை படு செய்திருக்கிறார்கள். அது இனப்படுகொலை என்று பதிவு செய்யப்படலை. ஏன்னா வர்க்க விடுதலைக்கு போராடுகிற கம்யூனிஸ்டுகள் சமூக விடுதலைக்கோ அல்லது இன விடுதலைக்கோ போராடியது இல்லை. சமூக விடுதலைக்கு போராடுகிற திராவிடர் கழகங்கள் பொருளாதார விடுதலைக்கோ இன விடுதலைக்கோ போராடுவது இல்லை. அன்றைக்கு எல்லாத்தையும் சமூக விடுதலை பொருளாதார விடுதலை இன விடுதலைக்கு போராடுகிற கட்சி அன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. இருந்தாலும் அது சின்னதாக இருந்திருக்கும். இன்றைய போல் நாம் தமிழர் கட்சி போல் அன்றைக்கு ஒரு பெரிய அமைப்பு இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது, இல்லை சம்பவம் நடந்தவர்கள் மறுநாளே இருந்திருக்க மாட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலை அன்று இருந்திருக்கும். நிச்சயமாக இன்னைக்கு நேர்காணலில் கலந்து கொண்டு வெண்மணி சம்பவத்தினுடைய அந்த உண்மை சம்பவங்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.